வீடியோவில் சமத்தியாக சிக்கிய மாஜி பொன்முடி, இன்ச் பை இன்ச் ரெக்கார்ட் பண்ணிய பாஜக, அடுத்தரு வீட்டுக்கு ரெடியாகும் அண்ணாமலை. ஆப்புங்கிறது யார் யாருக்கும் போய் வைக்க முடியாது, அது அங்கங்கே பிக்ஸ் ஆகிருக்கும். நாமளா போய் அதுல உட்காந்துட்டு அப்புறம் ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதேன்னு கதறுவோம் என்று ஒரு சினிமா டைலாக் உண்டு. அது அப்படியே செட் ஆகி இருக்கிறது மாஜி அமைச்சர் பொன்முடிக்கு. ஏற்கனவே அமைச்சர் பதவியை எழுந்து எம்எல்ஏ பதவியும் சிக்கலாகி அந்தரத்தில் நிற்கிறார். இனி உச்சநீதிமன்ற மேல்முறையீடு மட்டுமே அவரை காப்பாற்றலாம் என்றும் ஒற்றை நம்பிக்கை உள்ளது. ஆனால் அதற்கும் அவரே சிக்கலை உருவாக்கி தனக்கு தானே ஆப்படைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பஞ்சாயத்தை விளக்கமாக பார்க்கலாமா? உயர்கல்வித்துறை அமைச்சர் எனும் பதவியுடன் தமிழக அமைச்சரவையில் மூன்றாவது முக்கியமான நிலையில் இருந்தவர் பொன்முடி. திமுகவிலும் கிட்டத்தட்ட அதே முக்கியத்துவ நிலைதான். ஆனால் பழைய ஊழல் வழக்கொன்றில் சமீபத்தில் தண்டனைக்கு ஆளாகி தன் பதவிகளை இழந்தார். பொன்முடிக்கும் அவர் மனைவிக்கும் மூன்றாண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு பதவிகளை இழந்துவிட்டார். ஆனாலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் தனது வயது முதிர்வையும் தனக்கு இருக்கும் வயோதிக நோய்களையும் காரணமாக சொல்லி தனது தண்டனையை குறைக்கும்படியும் தன்னை விடுதலை செய்யும்படியும் கெஞ்சினார் பொன்முடி. ஆனால் நீதிபதியும் மேலே சொல்லுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தை கைகாட்டிவிட்டார். அதற்கு முன் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திவிட்டு பின் அவரை விசாரணைக்கு அழைத்து வைத்து சில மணி நேரங்கள் விசாரித்த போதும் இதேபோல் அவரது வயது முதிர்வு மற்றும் நோய்களை காரணம் காட்டி இப்படிப்பட்ட பெரியவரை சித்திரவதை செய்யலாம் அமலாக்கத்துறை, இது பாஜகவின் பழிவாங்கும் செயல் என்று கொதித்தார் திமுக வழக்கறிஞர். ஆக நீதித்துறையின் முன்பும் மீடியா முன்பும் பொன்முடியை வயதானவர் நோயில் இருப்பவர் என்றுதான் காட்டிக் கொண்டிருக்கிறது திமுக. பொன்முடியும் அப்படித்தான் சுயபரிதாபம் தேடிக் கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டிலும் இதைதான் அவர் வைக்கிறார். ஆனால் அதேவேளையில் இப்போது பொன்முடி செய்த செயலை கண்டு தமிழகமே அதிர்ச்சி அடைந்து போயுள்ளது. அதனை இன்ச் பை இன்ச் வீடியோவாக பதிவு செய்து பத்திரமாக ஆவணப்படுத்தியுள்ளது பாஜக. அதாவது சேலத்தில் திமுகவின் இளைஞரணி மாநில மாநாடு நடந்துள்ளது. இதற்காக உருவாக்கப்பட்ட ஜோதியை எடுத்து வருகையில் பொன்முடி மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்றுக்கு தலைமை தாங்கி விறுவிறுவென நடக்கிறார். அந்த நிகழ்வில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி வாழ்க வாழ்க வாழ்கவை என்று தொண்டைக்கிடிய கோஷமும் போடுகிறார். உதயநிதி ஸ்டாலின், திமுக இளைஞரணி உள்ளிட்டவற்றை வாழ்த்தி அவர் கோஷம் போட பின்னணியில் மற்றவர்களும் கோஷம் எடுக்கிறார்கள். பொன்முடி மிக பெருமையாக போஸ் கொடுத்தபடி கேமரா முன் கூப்பாடு போட்டபடி நடந்து செல்லும் இந்த வீடியோவை இன்ச் பை இன்ச் ஆவணப்படுத்தியுள்ளது பாஜக. இதை அப்படியே பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கில் எதிர் சாட்சியமாக வைத்து நடுரோட்டில் பலருக்கும் தலைமை தாங்கி ஊர்வலமாக செல்கிறார். அடிவயிற்றிலிருந்து கோஷமும் போடுகிறார். இவரையா வயது மூப்பு மற்றும் நோய்களை காரணம் காட்டி விடுதலை செய்ய வேண்டும், செய்த ஊழலுக்கும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததற்கும் சேர்த்து கூடுதல் வருடங்கள் சிறை தண்டனை தர வேண்டும் என்று தங்கள் தரப்பு வாதமாக வைத்துக்க இருக்கிறது. இப்படி சிக்கு புனாயிட்டிங்களை மிஸ்டர் பொண்ணு ஸ்கிரிப்ட்லாம் சம்பவம்னா இப்படி இருக்கணும். அயோத்தி ராமர் கோவில் கருவறைக்கு செல்லும் முக்கிய யாஜ்மின் மூடி, துள்ளலான எதிர்ப்பு. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய யாஜ்மனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் கும்பாபிஷேக தினத்தில் கோவில் கருவறைக்கு சென்று ராமர் சிலைக்கு சடங்குகள் செய்ய உள்ளதாக ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. அயோத்தியை அடிப்படையாக வைத்து இந்தியாவில் பல இடங்களில் வன்முறை வெடித்தது. இந்த 500 ஆண்டு கால பிரச்சினைக்கு கடந்த 2019